அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட நபரையும், அதாவது அவங்களுடைய மனசு கல்லு போல இருந்தாலுமே சரி, நீங்க எவ்வளவுதான் போயிட்டு கெஞ்சி பேசினாலும் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க கொஞ்சம் கூட உங்களை மதிக்காம கல் நெஞ்சக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கல் நெஞ்சத்தையும் முறுக்க வைத்து நம்ம கிட்ட பழையபடி எப்படி நம்ம கிட்ட சந்தோஷமா நல்லா பேசிட்டு இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வர வைக்கக்கூடிய சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இப்போ பதிவுக்குள்ள போலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒருத்தர் மேல ரொம்பவே அளக்கடந்த பாசமோ அன்போ நாம காட்டுறோம். அப்படி நம்ம அன்பும் பாசம் காட்டும் அந்த ஒரு நபர் நம்ம கிட்ட வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா, நம்ம கிட்ட எப்பவுமே நல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நம்ம கிட்ட திரும்பவும் நல்லா பேசினா மட்டும்தான் நம்மளால எல்லாத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய வேலைகளை சரியா செய்ய முடியும். உங்க மேல தப்பு இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு காரணத்தின் மூலமா உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்க, இல்ல இனி நம்ம கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நபரை நம்ம கிட்ட திரும்ப வந்து சேர வைக்க முடியும். திரும்பவும் நம்ம கிட்ட அவங்களா வந்து பேச வைக்க முடியும். ஒருவரை வசியம் செய்யணும் அப்படின்றதுக்காக, ஒருவரை நம்ம கிட்ட பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இதுக்கு முன்னாடி பலவிதமான வீடியோக்களை பார்த்து அதுல சொல்லிருக்கக்கூடிய பிரயோக முறைகளை பயன்படுத்தி தோல் கண்டிருக்கலாம். சில பேர் வெற்றியும் கண்டிருக்கலாம். தோல்வி கண்டவர்களாலும் சரி, இல்ல வெற்றியை பார்த்தவர்களாலும் சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல சூப்பர் பவர்ஃபுல்லா இது வேலை செய்யும். இது யாருக்குமே தோல்வியும் கொடுக்காது. இந்த வசியத்தை நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா, இரவு 8 மணிக்கு மேல நீங்க இதை பண்ணலாம். இதற்கு கிழமையெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. எந்த கிழமையில வேணாலும் இது நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த நபர் இப்போ நீங்க ஒரு நபருக்காக இது நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா, அந்த நபருடைய போட்டோ ஹார்ட் காப்பியா இருந்ததுன்னா எடுத்து வச்சு. சப்போஸ் அது இல்ல அப்படின்னா உங்களுடைய போன்ல இருந்ததுன்னா போன்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்துக்கு எண்ணிக்கை அப்படின்றதே கிடையாது. அதனால உங்களால மேக்சிமம் எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜெபிச்சிருங்க. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த தெய்வமோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ நல்ல மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி. இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கத் ஷஹா ஃபஹா ஹுபன், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். இப்ப இந்த மந்திரத்தை நீங்க ரிப்பீட்டடா இரவு 9 மணிக்கு மேல நீங்க சொல்லிட்டே இருக்கும். உங்களால மேக்சிமம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கும் போது அப்படியே நீங்க தூங்கினாலும் தப்பு கிடையாது, அப்படியே கூட நீங்க தூங்கலாம். ஆனா இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுடைய மனதிற்குள்ள அந்த நபர் உங்களை தேடி வந்துட்டாங்க, உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க, அவங்களுடைய தப்ப உணர்ந்துட்டாங்க, இல்ல உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட தினமும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். சொல்லும் பட்சத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். மேக்சிமமா ஒரு 7 டேஸ்க்குள்ள நல்ல ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.